ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பு குழந்தையே, தினமும் இரவில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் இனி காணாமல் போக போகுது செல்லமே. இனி எப்பொழுதுமே சிரித்த முகத்தோட நிம்மதியாக நீ வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் அப்பா செஞ்சு முடிச்சிட்டேன். இதுவரையிலும் துன்பம் அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துடு. அது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் ஊன்றுகோலாக வைத்து கொண்டு அடுத்து நீ வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போவதற்கான வழிகளை பார் செல்லமே. எல்லாமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையும் சரி செஞ்சிடலாம் என்ற தன்னம்பிக்கையுடன் அப்பாவை நம்பி இப்பொழுது நிம்மதியாக கண்ணுறங்கு செல்லமே. சரி செய்துதான் ஆக வேண்டும். அதுவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஆரம்பமாக இருக்கும் என்பது அப்பாவுக்கு புரிஞ்சிடுச்சு. உனக்கான அத்தனை விஷயங்களையும் நானே சரி செஞ்சு அதற்கான பிரதிபலனாக நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களால் தான் உன்னால் பிரச்சனையிலிருந்து மீட்டு வெளியே வர முடியும். அந்த எண்ணங்கள் தான் உனக்கான வெற்றியையும் கொண்டு வந்து உன்னிடமே சேர்க்கும் செல்லமே. அதனால் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களையே மனசுக்குள்ளன, நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு. உன்னை புறக்கணிப்பவர்களை பற்றியும் உனக்கு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை பற்றியும் நீ கவலைப்படாத. முதல்ல அவங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க, பிறகு உன்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனதிற்குள் உன்னை பார்த்து பொறாமைப்படத்தான் செய்வார்கள் செல்லமே. மற்றவர்களிடம் சொல்லும்போது கூட உன்னை போல தான் இருக்கணும்னு உன்னை உதாரணம் காட்டி பேசுவார்கள். அதனால் அவர்களுடைய வார்த்தைகளை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். முன்னுக்கு பின் முரணாக பேசும் அவர்கள் பேசுகிற எல்லாமே, செய்கிற எல்லாமே அவர்கள் சுயநலத்திற்காக மட்டுமே இருக்கும். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நிலையில்லாத மனம் கொண்ட அவர்களால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. அப்படிப்பட்டவர்களை யோசிப்பதையே மறந்துவிட்டு கடந்து போய்கொண்டே இரு செல்லமே. நீ கடந்து வந்த கண்ணீர் காலத்தை பற்றி யோசிக்காமல் நடக்கப் போகிற நல்லதை நினச்சி மனசை மகிழ்ச்சியாக வச்சிருந்தா நித்தமும் இரவில் நீ நிம்மதியாக தூங்கலாம். நிகழ்காலத்தில் நிகழ்பவை எல்லாம் உனக்கும் நல்லதாகவே நடக்கும். அதன் மூலமாக வருங்காலமானது உனக்கு சிறப்பானதாக மாறும். என் செல்ல பிள்ளையான உன் வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு அப்பா தயாராகிவிட்டேன் செல்லமே. எப்பொழுதுமே ஒரு சிறு புன்னகையோடு உன் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க பழகு. உன்னை நேசிப்பவர்களுக்கும் அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும் செல்லமே. உன்னை வெறுப்பவர்களுக்கு கூட உன் புன்னகையானது தண்டனையாகவே இருக்கும். அந்த சிறு புன்னகைதான் உனக்கும் மிகுந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும். உனக்கு வெற்றியின் வழியை காட்டப்போவதும் அதுதான் தங்கமே. அதனால் எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் கடமைப்பட்டுள்ளவனாகவே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு என்னை நம்பி பொறுமையாக நிம்மதியாக இரு. என்னுடைய அன்பிற்கும் அருளுக்குமாக காத்திருக்கிற உனக்கு என்னுடைய அன்பு பரிசாக நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். நல்லதே நடக்கும் என்று நிம்மதியாக கண்ணுறங்கு செல்லமே. உனக்காக நான் எதை ஒதுக்கி வைத்திருக்கிறேனோ, எந்த விஷயத்திற்காக நீ காத்திருக்கிறாயோ, எதை நீ தேடி அழைகிறாயோ, எது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ, அது எல்லாமே உனக்கானது. உனக்கான உன்னுடையதை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன் செல்லமே. நாளை விடியில்லையே பாரு. நீ சற்றும் எதிர்பார்க்காத அதிசயமாக உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வந்து சேர்ந்து உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும். ஓம் சாய்ராம், ஜெய்.